வெல்கம் டு டிஎன்பிஎன் எக்ஸ்பர்ட் எஜுகேஷன். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரக்கூடிய பொது தமிழ் பற்றி தான் பார்க்க போறோம். அதுலேயும் குறிப்பா ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் எடுக்கப்பட்ட 50 முக்கிய வினாக்கள் மற்றும் விடைகளுடன் பார்க்க போறோம். அதுக்கு சில எளிமையான குறிப்புகளும் கொடுத்திருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசு கோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுமை பித்தன், தமிழன்பன், வள்ளிக்கண்ணன், கண்ணதாசன். இதற்கான விடை கண்ணதாசன். இது நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம்னா, காவிய தலைவர் கண்ணதாசன். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கு சரியான விடை வன்மை பிளஸ் கீரை. எது வன் தொடர் குற்றியலுகிற சொல் அல்ல? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதுல எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பஞ்சு. ஏன் பாத்தீங்கன்னா வன் தொடர் குற்றியலுகிறதுல எல்லாத்துக்குமே இக்கு இச்சு இட்டு இத்து அப்படிங்கிற வேர்டு நடுவில் வரும். பட் இஞ்சுங்கிறது மென் தொடர் குற்றியலுகிறம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள். இதற்கு சரியான விடை பொய்கையாழ்வார். நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம்னா, இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் திருவந்தாதி பொய்யில ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம். இது உண்மைதான் சொல்லிருக்காங்க, பட் ஒரு குளூக்காக நீங்க ஞாபகம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான், நங்குரம், கன்னடை, சமுக்கு. இதற்கு சரியான விடை சுக்கான். அழுவம் என்னும் சொல்லின் பொருள் காற்று, வானம், கடல், மலை. இதற்கு சரியான விடை கடல். பின் வருவனவற்றுள் எது பாரதிதாசனின் படைப்பு அல்ல? அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி. இதுல எது அவரோட படைப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி. மத்த எல்லாமே பாரதிதாசனோட படைப்பு தான். நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் பார்க்கலாம். குழந்தை அழகாய் சிரித்தால் பாண்டியன் பரிசு தருவார். இருண்ட வீடு என்றால் விளக்கேற்ற வேண்டும். கண்ணகி புரட்சி காப்பியம் இசையமுதன் உடையது. இப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தை படைத்தவர் ராசு, வாக்கர், வேர்ட்ஸ்வர்த், ஜூல்ஸ் வெர்ன். இதற்கு சரியான விடை ஜூல்ஸ் வெர்ன். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பெரியார், வாணிதாசன், நாஞ்சில் நாடன், உடுமலை நாராயண கவி. இதற்கு சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. நீங்க பகுத்தறிவுங்கிற வேர்டை பார்த்தோன்னே பெரியார்னு சூஸ் பண்ணக்கூடாது. பகுத்தறிவு பகலவன் தான் பெரியார். இதற்கு சரியான விடை நாராயண கவி. நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் உடுமலை கவிராயர் அப்படின்னு. பின் வருவனவற்றுள் அணி இலக்கணம் பற்றிய சரியான விடை எது? ஒரு பாடலில் ஓமையும் ஓமயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையனி எனப்படும். ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையனி எனப்படும். உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமையனி எனப்படும். இதுல எது கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கடைசியா கொடுத்திருக்க 1, 2, 3, மூன்றுமே சரி. கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பல வகையாக புகழப்படுபவர் யார்? பண்டிதமணி, டி கே சிதம்பரனார், கவிமணி, நாதமுனி. இதற்கு சரியான விடை டி கே சிதம்பரனார். தொட்டனைத்து ஊறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குரலில் பயந்து வரும் அணி எது? மஞ்ச புகழ்ச்சி அணி, சொல் பின்வரும் நிலை அணி, இல் பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதற்கு சரியான விடை எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்பதான் அணி எப்படி வரும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ இதுல பாத்தீங்கன்னா போல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வெளிப்படையா வரல, பட் எடுத்துக்காட்டோட கொடுத்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. பத்து பாட்டில் உள்ள பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் கண்ணங்கோத்தனார், உருத்திருங்கண்ணனார், முனைப்பாடியார், முல்லையனார். இதற்கு சரியான விடையார்னு பாத்தீங்கன்னா உருத்திருங்கண்ணனார். இப்ப பெருமானாற்றுப்படைனா பெரிய படை அப்படிதானே சொல்ல வரீங்க. இப்ப உருத்திருங்கண்ணனார்னா பெரிய கண்களை உடையவர் அப்படின்னு ஞாபகம்னா ஈஸியா இருக்கும். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள், ஆசிய ஜோதி, தொல்காப்பியம், குறுந்தொகை. இதற்கு சரியான விடை தொல்காப்பியம்.
வானரங்க கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குற்றால குறவஞ்சி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், நீலகேசி. இதற்கு சரியான விடை குற்றால குறவஞ்சி. சொல்லின் செல்வர் என போற்றப்படும் ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆசிய ஜோதி, தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இன்பம், நாட்டார் கலைகள். இதற்கு சரியான விடை தமிழ் இன்பம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு க்வெஸ்சன் வர மாதிரி கொடுத்திருக்கேன். ஏன்னா சம்டைம் ராபி சேது சொல்லின் செல்வன் யாரும் சொல்றோம்னு கேட்பாங்க. அப்ப ராபி சேதுன்னு உங்களுக்கு தெரியணும். அவருக்கு கொடுத்த அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு, காடு, கழனி, புவி. இதற்கு சரியான விடை வெறுப்பு. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 125, 225, 150, 220. இதற்கு சரியான விடை 225. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜமார்த்தாண்டன் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார், நாமக்கல் கவிஞர், திரு வி கல்யாண சுந்தரனார். இதற்கு சரியான விடை நாமக்கல் கவிஞர். நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம்னா, இவர் காந்தி மீது பற்றுடையவர், அதனால அவரை பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. இப்ப நாமக்கல் மக்கள் காந்தி மீது பற்று உடையவங்க அப்படி ஞாபகம். பின்வருவனவற்றுள் எது ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படும் சுரதாவின் படைப்பு அல்ல? அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், திருக்குறள், நீதி இலக்கியம். இதுல எது சுரதா சரோட படைப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள், நீதி, இலக்கியம். ஏன்னா மத்த மூணுமே அவங்களோட படைப்பு தான். இதுல முக்கியமா தேன்மழை ஞாபகம் வச்சுக்காங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகை, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. இதற்கு சரியான விடை அகநானூறு. முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுதுக. இது முதுமொழி. பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. ஈன்று, கொம்பு, அதிமதுரம், நச்சரவம், கிளை, தந்து, விடமுள்ள பாம்பு, மிகுந்த சுவை. இதுக்கு நீங்க சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா ஈன்று, தந்து, கொம்புனா கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, நச்சரவம், விடமுள்ள பாம்பு. அதை நீங்க எங்க இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல், கோடியக்கரை, முண்டந்துறை, கூந்தன்குளம். இதற்கு சரியான விடை முண்டந்துறை. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது காது, தந்தம், கண், கால்நகம். இதற்கு சரியான விடை தந்தம். யானையோட முக்கியமான விஷயமே தந்தம் தான் சொல்லுவோம், அதனால நீங்க ஈஸியா ஞாபகம். அருளோசை அரிய அறிவியல் இதழை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார், வண்ணதாசன், நாஞ்சில் நாடன், ஜானகிராமன். இதற்கு சரியான விடை குன்றக்குடி அடிகளார். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிர் என அறிஞர் அண்ணா யாரை புகழ்ந்துள்ளார்? காந்தியடிகள், அயோத்திதாசர், காயிதே மில்லத், பெரியார். இதற்கு சரியான விடை காயிதே மில்லத். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு விளக்கு ஞாபகங்களேன் அவரை. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை குடநாடு, பூம்புகார், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தென்காசி, சிவகங்கை, கரூர், ஈரோடு. இதற்கு சரியான விடை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், கண்ணதாசன். இதற்கு சரியான விடை பாரதிதாசன். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, தொழிலாகு பெயர், பண்பாகு பெயர். இதற்கு சரியான விடை இரட்டை கிளவி. கீழ்கண்டவற்றுள் நாலடியார் நூல் பற்றிய தவறான கூற்று எது? சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூல், 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும், 500 வெண்பாக்களால் ஆனது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். இதுல எது தவறான ஒன்று பாத்தீங்கன்னா 500 வெண்பாக்களால் ஆனது, அதுதான் தவறு. இது 400 வெண்பாக்களால் ஆனது. இதுல இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன், நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி
எந்த நூலை வைத்து போற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாலடியாரும் திருக்குறளும். தண்ணீர் யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன், வண்ணதாசன், வைரமுத்து, சுவாமிநாதன். இதற்கு சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கடவுள், அன்பு, மேகம், வான். இதற்கு சரியான விடை கடவுள். பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இளமை, வறுமை, தூய்மை, கவர். இதற்கு சரியான விடை இளமை. உரி பகாபதம் தேர்க வாழ்ந்தான், மண், நனி, பெரியார். இதற்கு சரியான விடை நனி. காலமேக புலவரின் இயற்பெயர் ஆதவன், வரதன், பக்த வச்சல பாரதி, மணிஷ் சாண்டி. இதற்கு சரியான விடை வரதன். பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க பந்தர், மைஞ்சு, அஞ்சு, அரையர், முதற்போலி, முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதற்கு சரியான விடை எப்படி வரும், என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணு சொல்லிடுறேன். இப்ப பந்தன்னு பாத்தீங்கன்னா அது கடைப்போலி, ஏன்னா பந்தல்னு வரணும் கடைசி எழுத்து மாறி வந்திருக்கு பட் பொருள் ஒன்னா கொடுக்குது, சோ இது கடைப்போலி. மைஞ்சு மஞ்சுன்னு வரணும், சோ இப்ப நீங்க கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட் எழுத்து மாதிரி இருக்கு அதனால முதற்போலி. அஞ்சு ஐந்து தான் அஞ்சுன்னு தெரிஞ்சிருக்கு, மூணு எழுத்துமே மாறி இருக்கு, இந்த மாதிரி மூணுமே மாறி இருந்தா முற்றுப்போலி. அரையர் இதுல எது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நடுவில் இருக்க வேர்டு தான் மாறி இருக்கு, சோ இது இடைப்போலி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் பரிமேலழகர், வி முனுசாமி, வரதராசனார், முன்றே அரையனார். இதற்கு சரியான விடை வி முனுசாமி. நீங்க வந்து உரைன்னே பரிமேலழகர் உரை, வரதராசன் உரைன்னு போயிடக்கூடாது, இவங்க கொடுத்திருக்கிறது நூல். சோ இங்க பாத்தீங்கன்னா வி முனுசாமி. பொருந்தா ஒன்றை கண்டறிக காலமேக புலவர், திருவானைக்காவுலா, தேனரசன் மண்வாசல், நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன், வானமாமலை என் கதை. இதுல எது பொருந்தாம இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வானமாமலை என் கதை இதுதான் பொருந்தாது. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் திருவிக்கா, திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன். இதற்கு சரியான விடை பாரதியார். நீங்க ஈஸியா வந்து ஒரு கற்பனையை ஒரு ஞாபகம், இப்ப பாரதியார் வந்து கோவில்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி பாட்டு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே மறக்காது. முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னாபோதார் எனும் சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுபவர் யார்? திருவள்ளுவர், திருமூலர், தொல்காப்பியர், ஔவையார். இதற்கு சரியான விடை திருவள்ளுவர். நாணசுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கு சரியான விடை நாணம் பிளஸ் சுடர். பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜலட்சுமி, சுஜாதா, பாவண்ணன், ஜானகிராமன். இதற்கு சரியான விடை பாவண்ணன். கலம்காரி ஓவியங்கள் எனப்படுவது குகை ஓவியங்கள், துணியில் வரையப்பட்ட ஓவியங்கள், கண்ணாடி ஓவியங்கள், தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். இதற்கு சரியான விடை துணியில் வரையப்பட்ட ஓவியங்கள். பின்வரும் நூற்றில் முதநிலை தெரிந்த தொழில் பெயர் ஊரு, நடு, விழு, எழுதல். சரியான விடை பாத்தீங்கன்னா ஊரு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் நேதாஜி, பால கங்காதர திலகர், பாரதியார், சிதம்பரனார். இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி, பெரியார், திருவிக்க, நேதாஜி. இதுல நிறைய பேர் இதுல இருக்க ராஜாஜி பேர் எல்லாருமே இவங்களை பாராட்டிருக்காங்க பட் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினாங்க திருவிக்கா. பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் ரங்கராஜன், கனி மேதாவியார், முன்றுரை அரையனார், கவிமணி. இதற்கு சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அரையனார். நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம்னா பழமொழி பழசு, ஓகே. அரையனார் அப்படின்னா இப்ப அரணா கால்னா இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இல்ல, அரையனா ஏட்டனா அதுதான் சொல்ல வரேன். இது பழைய காசாயிடுச்சு இல்லையா, அப்ப பழமொழி அரையனார் அப்படின்னு ஞாபகம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா ஆறு வகைப்படும். பகைவரை வெற்றி கொண்டாடவரை பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் கலம்பகம், பரிபாடல், பரணி, அந்தாதி.
இதற்கு சரியான விடை பரணி. பரணினால வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.